ஒரு உணவு எங்கேருந்து வந்துச்சு அதோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சால் அந்த உணவை நாம் மிகச்சரியாக பயன்படுத்த முடியும் இல்லையா கவுனி அரிசியோட வரலாறும் அதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஃபோர்பிடன் ரைஸ் அதாவது தடை செய்யப்பட்ட அரிசி அரிசி ஒரைசா சட்டை வாங்குகிற தாவர இனத்தை சேர்ந்தது இதுக்கு காரணம் இந்த அரிசியில் இருக்கிற அந்தோசைனின் தான் இது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது ஸ்டீம் அடங்கணுன்னே திறந்து பார்ப்போம் அரிசி வெந்திருக்கா நல்லா செக் பண்ணிக்கோங்க வேகலைன்னா இன்னும் ஒரு சவுண்டு கூட வச்சுக்கலாம் உடம்பில் இருக்கிற எல்டி தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுனால கருப்பு கவுனி அரிசி ஹார்ட்டுக்கு ரொம்பவும் நல்லது இது ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி தான் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் டேஸ்டானால் சூப்பராக இருக்கும் வெல்கம் டு ஏழில் டாக்ஸ் ஒரு உணவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்தந்த பிரதேசத்து தட்பை வைப்போம் அதுக்கேற்ற மாதிரி விளையிற பயிர் வகைகள் இதை பொறுத்து மாறுபடும் சவுத் இண்டியான்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பேஸ்டு ஃபுட்டு தான் அதிகம் இட்லி தோசை உப்மா பொங்கல் இந்த மாதிரி ஆனால் ஒரு உணவு எங்கேருந்து வந்துச்சு அதோடய வரலாறு என்னென்னு தெரிஞ்சால் அந்த உணவை நாம் மிகச்சரியாக பயன்படுத்த முடியும் இல்லையா அந்த வரிசையில் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியோட வரலாறும் அதில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவுனி அரிசியோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தா ஃபோர்பிடன் ரைஸ் அதாவது தடை செய்யப்பட்ட அரிசி எம்பரர்ஸ் ரைஸ்னு சொல்கிற இந்த கவுனி அரிசி சீனாவில் ராஜ குடும்பங்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும் பொதுமக்கள் சாப்பிட தடை செய்யப்பட்ட அரிசி ஏன்னா அதில் அவ்வளோ மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி நிறைய அரிசி வகைகளில் மெடிசனல் வேல்யூஸ் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாப்பிள்ளை சம்பா அரிசி புது மாப்பிள்ளைகளோட உடல் வலிமைக்கு சாப்பிட்றது நீல சம்பா அரிசி குழந்தை பெற்ற பெண்களுக்கு கொடுப்பாங்க இது தாய்ப்பால் சுரக்க உதவும் அரிசி செட்டி நாட்டு சமூகத்தில் வணிகத்துக்காக வெளிநாடு சென்று வந்தபோது பண்டமாற்று முறையில் வந்த பொக்கிஷன்தான் இந்த கருப்பு கவுனி அரிசி இன்றைக்கும் செட்டி நாட்டு கல்யாணத்தில் கட்டாயம் இருக்கிற ஒரு டிஷ்ஷு கவுனி அரிசியில் செஞ்சது இருக்கும் கவுனி அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த அரிசி ஒரைசா சட்டை வாங்குகிற தாவர இனத்தை சேர்ந்தது அரிசியை நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஊற வச்சுடுங்க இந்த அரிசி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் முதல்ல நெல்லோட வரலாறு கொஞ்சம் பார்ப்போமா இது எங்கேருந்து வந்துச்சுன்னா ஒரு சாரார் சைனாலிருந்து வந்ததாகவும் அதாவது யான்கி ரிவர் சிவிலைசேஷன்னும் இன்னொரு சாரார் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்னும் சொல்கிறாங்க இந்த ஊற வச்ச தண்ணி லைட் பிங்க் கலரில் இருக்கு பாருங்க இதுக்கு காரணம் இந்த அரிசியில் இருக்கிற அந்தோசைனின் தான் இது ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது குக்கரை எடுத்துக்கலாம் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க கவுனி அரிசியோட முன்னோடி காலா ஃபோருங்கிற நெல் வகை இது ஜப்பானில் பயிரிட்ருக்காங்க இதிலிருந்து வந்த இன்னொரு ரகம்தான் கருப்பு கவுனி அரிசி ஏற்கனவே அரிசி ஊற வச்ச தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க வைல்ட் ரைஸ் கேட்டகரியில் இருக்கிறதுனால இந்த அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தான் ஆறு மணி நேரம் ஊற வைக்கிறோம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் மேலே வழிஞ்சி வராமல் இருக்க நான் இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் ஒன்று போடுறேன் குக்கரை முடியலாம் குக்கர் நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ளே வரலாறு தொடரலாமா கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நெல் பயிரிடப்பட்டிருக்கு அதாவது கீ மூலையே தென்கிழக்கு ஆசியா நாடுகளான சைனா ஜப்பான் தாய்லாந்து இந்தோனேஷியா இந்தியா தான் நெல்லுக்கான ஆரிஜினாக இருந்திருக்கு இங்கேருந்து தான் ஆப்பிரிக்கா யூரோப் அமெரிக்காவுக்கு பரவி இருக்குது ஸ்டீம் அடங்கணுன்னே தொடர்ந்து பார்ப்போம் அரிசி வெந்திருக்கா நல்லா செக் பண்ணிக்கோங்க வேகலைன்னா இன்னும் ஒரு சவுண்டு கூட வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு பேன் எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குன்னா ஒரு கப் வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க கட்டளையை மீறி பொதுமக்கள் யாராவது கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தினால் சீனாவில் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டனர் அப்படி என்ன தான் இருக்குது இந்த அரிசியிலன்னு பார்ப்போமா கருப்பு கவுனி அரிசி கேன்சருக்கு எதிராக செயல்படுது அதுக்குள்ளே வெள்ளம் கரைஞ்சிருச்சு வடிகட்டி குக்கரில் சேர்த்துக்கலாமா கருப்பு கவுனி அரிசியில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் வெள்ளத்தை அரிசி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உடம்பில் இருக்கிற எல்டிஎலுங்கிற தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுனால கருப்பு கவுனி அரிசி ஹார்ட்டுக்கு ரொம்பவும் நல்லது கருப்பு கவுனி அரிசி டைப் டூ டயபிட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது எலும்புகளில் கால்சியத்தின் அளவை அதிகரிக்கும் அடிக்கடி கருப்பு கவுனி அரிசி சாப்பிடும் பொழுது தண்ணி பத்திரம்னா கொஞ்சோண்டு வெந்நீர் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க நல்லா வெந்துருச்சு இந்த அரிசியில் அதிக அளவு பி டுவெல் வைட்டமின் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் தாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மெடிசினல் வேல்யூஸ் இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குது பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடாகட்டும் ஒரு ஸ்பூன் முந்திரி ஒரு ஸ்பூன் திராட்சை சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பிடிக்கணும் சேர்த்துக்கோங்க நான் போடலை கோல்டன் ப்ரன் ஆனே இதை அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கப் தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த அரிசியில் ஸ்வீட் மட்டும் இல்லைங்க புட்டு இட்லி தோசை கஞ்சின்னு பல செஞ்சு சாப்பிட்லாம் ஆரம்பத்தில் வாரத்தில் ஒரு நாள்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசியை நாம் பழக்கப்படுத்திக்கலாம் கருப்பு கவுனி அரிசி ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி தான் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும் அரிசி தான் நம்மளோட பிரதான உணவாக இருக்கு அதுவும் சாதம் இட்லி எல்லாம் எப்படி இருந்தால் நமக்கெல்லாம் பிடிக்குன்னா வெள்ளை வெளியேன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும்னு சொல்வோம் ஆனால் அப்படி வெள்ளையாகிறதுக்காக எவ்வளோ பாலிஷ் பண்ணுறோம் எவ்வளோ சத்துக்கள் அதில் அழியுதுன்னு இப்போலாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு பட்டை தீட்டப்படாத அரிசி சிகப்பரிசி கைக்குத்தல் அரிசி எல்லாம் இப்போ நாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காலங்காலமாக பாதுகாக்கப்பட்ட வந்து இந்த மாதிரி பொக்கிஷங்களை நாம் பயன்படுத்துகிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கணுமே ஷோரூம் வரலாறுங்கிற இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி